நம்ம சேல வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்சு மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கோவை கோவில் மேடு பகுதியில் வாடகை வீட்டில் தங்கி இருந்தவர் தான் திவ்யா வயது முப்பது இவர் தன்னுடைய ஆறு வயது மகனான அபிஷேக்கை கள்ளக்காலான ராஜதுரை வயது முப்பத்தி ரெண்டு என்புடன் சேர்ந்து அடித்தும் சூடு வைத்தும் கொடுமைப்படுத்தி கொலை செய்துள்ளார் இது தொடர்பாக சாய்பாபா காலனி போலீசார் வழக்கு பதிவு செய்து சிறுவனின் தாயான திவ்யா மற்றும் கள்ளக்காரான ராஜதுரை ஆகியோரை கைது செய்து விசாரணை நடத்தி வந்தனர் கைது செய்யப்பட்ட சிறுவனின் தாயான திவ்யா போலீசில் அளித்த வாக்குமூலத்தில் கூறியிருப்பது என்னவென்றால் கருத்து வேறுபாடு காரணமாக எனது கணவரை பிரிந்து நான் இரண்டு குழந்தைகளுடன் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு துடிலூர் பகுதிக்கு குடி வந்தேன் அப்போது எனக்கும் ராஜதுரைக்கும் கள்ளத்தொடர்பு ஏற்பட்டது இதையடுத்து நாங்கள் இருவருமே கணவன் மனைவி போல வாழ்ந்து வந்தோம் தற்போது ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் வேலைக்கு செல்லாமல் வீட்டிலேயே அடிக்கடி உல்லாசமாகவும் இருப்போம் அதற்கு எனது குழந்தைகள் இடையூறாக இருந்ததால் நாங்கள் இரண்டு பேருமே சேர்ந்து அவர்களை பூரிக்கட்டையால் தாக்கினோம் மேலும் கத்தியை நெருப்பில் பழுக்க வைத்து உடலில் சூடு போட்டோம் குழந்தைகள் அழுவதை வீட்டின் உரிமையாளர் தட்டி கேட்டார் தொடர்ந்து நாங்கள் குழந்தைகளை தாக்கியதால் அவர்கள் எங்களை வீட்டை விட்டு அனுப்பிவிட்டனர் இந்நிலையில் தான் கடந்த இருபத்தைந்து நாட்களுக்கு முன்பு நாங்கள் சாய்பாபா காலனி பகுதிக்கு கூடி வந்தோம் அங்கும் தொடர்ந்து அடிக்கடி நாங்கள் உல்லாசமாக இருந்தோம் அதற்கும் குழந்தைகள் இடையோராக இருந்தனர் குறிப்பாக எனது மகன் அபிஷேக் எங்களுக்கு பெரும் இடையூறாக இருந்தான் இதனால் நாங்கள் இரண்டு பேருமே சேர்ந்து அவனை தாக்கினோம் உடலில் சூடு வைத்தோம் இதனால் அவன் வலியால் துடித்தான் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றால் மாட்டிக்கொள்வோம் என்று மருந்து கடையில் மருந்து வாங்கி கொடுத்தோம் அப்போது அபிஷேக் மயங்கிவிட்டான் இதனால் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸுக்கு தகவல் கொடுத்தோம் அவர் வந்து விசாரித்த போது மாடியில் இருந்து தவறி விழுந்து விட்டதாக தெரிவித்தோம் அப்போது அபிஷேக்கை பரிசோதனை செய்த அவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாகவும் கூறினர் மேலும் இது குறித்து போலீசிலும் புகார் செய்தனர் போலீசார் நடத்திய விசாரணையில்தான் நாங்கள் சிக்கிக் கொண்டோம் என்றும் கூறியுள்ளார் கள்ளக்காரன ராஜதுரை போலீசில் அளித்த வாக்குமூலத்தில் நான் திவ்யாவின் கணவர் என அக்கம் பக்கத்தில் கூறியிருந்தேன் ஆனால் அபிஷேக் என்னை அப்பா என அழைக்க மறுத்துவிட்டான் நீ என் அப்பா இல்லை எங்கள் வீட்டில் இருக்காதே வெளியே போ என அடிக்கடி கூறினான் மேலும் எங்களை தனிமையில் இருக்க விடாமல் தொந்தரவும் செய்தான் இதனால் கோபத்தில் இருந்த நாங்கள் அவனை அடித்தபோது மயங்கி விழுந்து இறந்துவிட்டான் என கூறியுள்ளார் சிறுவன் அபிஷேக்குக்கு வழி மாத்திரைகள் கொடுத்தார்களா அல்லது தூக்க மாத்திரைகளை கொடுத்தார்களா என்று போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள் மேலும் திவ்யாவின் மூன்று வயது பெண் குழந்தை பாதுகாப்பு மையத்தில் ஒப்படைக்கப்பட்டது திவ்யாவும் கள்ளக்காரன ராஜதுறையும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க மேலும் இது போல பல வீடியோக்கள் பார்க்கலாம் மறக்காம என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி